friends, welcome to Archie's Delicacy. இன்னியோட என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு வந்து சூப்பரான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது செகண்ட் இயர் ஆனிவர்சரி மட்டும் இல்லாமல் இது என்னுடைய 100th வீடியோ ஆல்சோ. நான் வந்துட்டு இப்போ 2 இயர்ஸில் வந்து ஒன்லி 100 வீடியோஸ் போட்டிருக்கேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து நான் வந்து ஒரு போட்டிக்காகவோ அந்த மாதிரிலாம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணல. என்னுடைய பொண்ணு வந்து சொன்னாங்கிறதுனால, ஸோ அந்த கோவிட் டைமில் அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஐ ஸ்டார்ட். பட் இது எப்படி ஆச்சுன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எங்கள் அம்மா வந்து ஒரு டைரியில் வச்சுருப்பாங்க ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் இல்லை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நிறைய நோட்டு வச்சுருப்போம். டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். இந்த புக்ஸ்லலாம் வர்றதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமையல் குறிப்பு, அப்புறம் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸு, நோட்டு, டைரி அந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுருப்போம். கோலத்துக்கு நோட்டு இருக்கும், டிப்ஸுக்கு நோட் இருக்கும், அப்புறம் ரெசிபிக்கு நோட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்த காலம் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மங்கையர் மன்னர் இருந்த காலத்தில் என்னுடைய அக்காங்களோடு சேர்ந்து போட்டி போட்டுட்டு நம்ம அந்த சமையல் ரெசிபி எல்லாம் படிக்கிறது, ட்ரை பண்ணுறது, அண்ட் வீட்டில் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து என்னுடைய குக்கிங் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தது. எங்களோட என்னுடைய பாட்டி பெரியம்மால ஆரம்பித்து எங்கள் அப்பாலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் குக், ரொம்ப அருமையாக செய்வாங்க. வெஜிடேரியனில் வந்து இத்தனை டெலிகசியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு அந்த காலத்திலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்க காலத்தில் வந்து இப்போ இருக்க பசங்க வந்து மோர் ஆஃப் யூடியூப் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு எழுதுகிற பழக்கமே கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன நினச்சேன்னா, நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து இதை நாளைக்கு வர்ற என்னுடைய டாட்டருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இது வந்து ஒரு ரெஃபரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் ஒன். பட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் வந்து சந்திரி பட், மல்லிகா பத்ரிநாத், மினுராணி சென்னம், செஃப் தாமு இவங்களோட சமையல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து செஃப் ஜாக்கப், அவர் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட். அதுக்கப்புறம் வந்து இப்போ வெங்கடேஷ் பட், அவருடைய குக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு பண்ணலனாலும் நம்மளுடைய ஒரிஜினல் ரெசிபீஸை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எனக்கு வீட்டில் வந்து என்னோடய ரெகுலர் குக்கிங்கும் பண்ணிவிட்டு, என்னோடய சோப் மேக்கிங், பேக்கிங், நம்ம ஹோம் பேக்கர், ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கூட இது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஐ ட்ரை டு அப்லோட். அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி தனியாக ஃபோனில் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சப்போர்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் நவீன் நான் சொல்லணும், அதே மாதிரி என்னுடைய டாட்டர், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு சூப்பர் சப்போர்ட். அதே மாதிரி என்னோடய அம்மா, அத்தை, மாமா அவங்க பார்த்தீங்கன்னா எதுனாலும் உடனே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்மளை பாராட்டுறாங்க. அண்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நேரில் போடுறவங்க சொல்கிறவங்க இதெல்லாம் என்னால் லிஸ்ட் பண்ண முடியல. பட் நான் கேட்டதுக்காக யூடியூப்பில் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கலைமினிஸ் கிச்சன் கலையத்தை, லக்ஷ்மி அண்ணாதுரையத்தை, சுமி ரமேஷ் சொல்லியா அப்படின் சுமித்ரா வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து எனக்கு யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுஜாதா சங்கர், என் கசின் சுமதி சரவணன், பூங்கொடி, அப்புறம் சுதர்ஷனா ஜெர்மனியிலேருந்து அவள் சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய பேர் சரண்யான்னு சொல்லிட்டு இவருடைய பேஷண்ட்டு, வாணி கயல்விழி அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சந்தியா என்னுடைய கசின் யோகா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி லதா சித்தி அவங்க வந்து பண்ணாமல் விடவே மாட்டாங்க. அண்ட் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஆகட்டும், அபிநயா, அதுக்கப்புறம் வந்துட்டு அனிதா, அப்புறம் கிருத்திகா இவங்கெல்லாம் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்களாம் தான். என்னை என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் வந்து இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கிறதுனால நான் இதோட ரிப்பீட்டாக எனக்கு வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணவங்க பேர் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பிடிச்சி வீட்டில் ஆரம்பித்த சேனல் தான் இதயம் தொட்ட சமையல். நான் முதல் 10 வீடியோ வீட்டில் பண்ணேன். அது வீட்டில் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஹோம் ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற ரேஞ்ச் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிது. பட்
அதோடைய வேலை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ ஹை. அதுக்கு ரெடி பண்ணுறது, ட்ரேஸ் ரெடி பண்ணுறது, வெஜிடபிள் ப்ரிப் பண்ணி வைக்கிறது, கேஸ் ரேஞ்ச் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அதை க்ளீன் பண்ணுறது எல்லாம் பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. நம்ம ரெகுலர் குக்கிங் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிச்சன்ஸ்லாம் அப்போ வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி அண்ட் அதுக்கு அழகாக ஒரு வெசல் வச்சு எனக்கு ஏனோ தானோ பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வச்சு வெசலாக சாப் பண்ணி வச்சு பாத்திரம்லாம் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து முடிச்ச பின்னாடி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னுடைய ஹெல்பர் தங்காக்கா. தங்காக்கா இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக எனக்காக நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அவ்வளோ சூப்பராக அவங்க வைப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் டு தங்காக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்த பின்னாடி அதை வந்து எடிட் பண்ணி அப்புறம் அதை வந்து கட் பண்ணுறது, லென்தன் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, அப்புறம் நம்மளுக்கு வேர்ட்ஸ் இது போட் சப்டைட்டில் போடுறது, பின்னாடி சாங் போடுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போடணும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டாட்டர் பண்ணிட்டு இருந்தா. பட் அஸ் யூ ஆல் நோ அவள் கொஞ்சம் காலேஜ் போயிட்டா, அங்கே பிஸி ஆகிட்டதுனால அவளால் அதிகம் பண்ண முடியல. பட் ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட். ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்க முடியலனாலும் எனக்கு தேவை அந்த ஒரு ரெசிபி வந்து உங்களை போய் சேரணும். அதுதான் அந்த அதுக்காக தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நடுவில் சில வீடியோஸ்லாம் போடவே முடியல. இனிமேல் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். எப்பயும் போல உங்களுடைய சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து என்றைக்குமே சேனலுக்கு தேவை. அப்போ தான் வந்து என்னால் இன்னும் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டேன்னா அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு கிரெடிட் வரும், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் நாட் ஏர்னிங் ஈவன் அ சிங்கிள் பெனி ஃப்ரம் யூடியூப். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் வந்து பண்ணிட்டுருக்கோம், நான் வந்து செலிப்ரிட்டியெல்லாம் கிடையாது. ஒரு டைரியில் எழுதி என் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு பதில் நான் வந்து வீடியோவாக எடுத்து என்னுடைய பொண்ணுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். என்னுடைய வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்கறத விட யூடியூப்லேயே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டால் நான் இன்னும் மோர் ஹாப்பியராக ஆகிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுடைய கமெண்ட்ஸை யூடியூப்பில் கொடுத்தா நல்லாயிருக்கும். பாய். நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அழியிலிருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தானே. அடி அழகா சிரிச்ச முகம் நினைச்சா தோணும் இடமே, அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே, நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே. சிறு துளியாய் விழும் தருணம்.